ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஜிடபிள். ஸோ இந்த வெஜிடபிள் என்னடா எடுத்த உடனே இந்த மாதிரி ட்ராயிங் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணிவிட்டு போர்ட்ரேட் வரைக்கும் எல்லாத்தையுமே ட்ரா பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ட்ராயிங் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்க்குறோம். அதுக்கு தேவையானது பார்த்தோன்னா, ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு, ஒரு எரேசர், மைக்ரோடிக் பென்சில் அண்ட் ஹெச்பி பென்சில். நீங்கள் எந்த பென்சில்னாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு பென்சில் போதுமானது. ஷேடிங் பென்சில் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன்று ஷார்ப்னர் எடுத்துருக்கு. ஷார்ப் பண்ணுறதுக்காக, அவ்வளோதான், வேறு எதுக்காக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணணும், ஃபஸ்ட்டு பேசிக்கில் ஒரு ட்ராயிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த ஷீட் எடுத்தாலும் சரி, அந்த ஷீட்டில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோர் சைடு மார்ஜின் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபோர் சைடு மார்ஜின் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ண வேண்டிய பிக்சரை சென்டரில் கம்போஸ் பண்ணணும். அதாவது எப்படி பண்ணணும்னா, இந்த ஃபோர் சைடு மார்ஜின் பக்கத்தில் இந்த மாதிரி நாலு கோடு போகிறோம்னா, இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து தாண்டி வெளியே போகக்கூடாது. நம்ம ட்ரா பண்ணுற ட்ராயிங் இதை தாண்டி வெளியே போகக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இந்த மேலே இருக்கிற எல்லோ கலர் கேப்சிகத்துக்கு நம்ம ஃபஸ்ட் ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிப்போம். இந்த சர்க்கிள் தாண்டி நெக்ஸ்ட் இந்த க்ரீன் கலரில் இருக்கிற இந்த கேப்சிகத்துக்கு ஒரு ஓவல் ஒன்று ட்ரா பண்ணணும். அந்த ஓவல் சேம் அதை ஜாயின் பண்ண மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஷேப்ஸ் நம்ம ட்ரா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அதனுடைய அவுட்புட் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். நம்மளுக்கு ட்ரா பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் ஈஸியாக திங்க் பண்ணி ட்ரா பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று ஒரு கர்வ் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த கர்வ் லைன் பார்த்தோம்னா, இந்த ரெட் கலர் சில்லிக்கு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே எப்போவுமே நம்ம ரொம்ப டார்க்காக ட்ரா பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த மாதிரி லைட்டாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான லைன் ட்ரா பண்ணுறோம் இல்லையா, அப்போ தான் நம்ம டார்க் பண்ணணுமே. நம்ம எடுத்தவொடனே நிறைய பேர் ரொம்ப டார்க் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் பண்ணிடாதுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரென்ஸை கொஞ்சம் பார்க்கணும் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரி நம்ம ட்ரா பண்ணும்போது எப்போவுமே ஃபஸ்ட்டு லைட்டாக ட்ரா பண்ண பழகிக்கோங்க. லைட்டாக ட்ரா பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரூட்ஸ், அதாவது நம்ம ட்ரா பண்ணுற ஆப்ஜெக்ட்டு என்ன ஷேப்ஸில் இருக்குன்றதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதாவது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள்லாம் நல்லா தெரியும். இப்போ நம்ம பார்த்தோம்னா, இந்த குடமிளகா வந்துட்டு ஒரு ஓவல் ஷேப் தான் இருக்குது, எல்லாமே இப்போ ஒரு ஓவல் ஷேப் தான் இருக்குது. பட் நானும் மேலே இருக்க அந்த எல்லோ கலர் வந்து சர்க்கிளாக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரீன் கலர் ஓவலில் தான் பண்ணியிருக்கேன், அதாவது டாப் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் ஒரு ஷேப். ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகிடும். எப்பவுமே இந்த மாதிரி லைட்டாகவே ட்ரா பண்ணி பழகுங்க. இந்த மாதிரி லைட்டாக ட்ரா பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் டார்க் பண்ணி ட்ரா பண்ணுங்கள், அதுதான் ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுமே சேம் இது போல் கொஞ்சம் நல்லா கிறுக்கிறதுக்கு பழகுங்க. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டாலையும் அதுபோல் நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி அதை கிறுக்கி பழகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ராயிங்லாம் ட்ரா பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன்று நம்ம ஷேப்ஸ் ட்ரா பண்ணோம், அந்த ஓவல் சர்க்கிள் இதெல்லாம் ட்ரா பண்ணோம். இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பாக்ஸ், அதாவது கர்வ் லைன் போட்டு அதை ஒரு பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எங்கேயுமே மிஸ் ஆகாது. அதாவது இந்த கேப்பெல்லாம் நம்மளுக்கு கம்போஸ் ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் வர லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம டார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு பாக்ஸ் வரையும் ட்ரா பண்ணி முடிச்சாச்சு, நம்ம ஷேப்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ட்ரா பண்ணுற லைன் கொஞ்சமாக டார்க்காக, அதாவது இப்போ ட்ரா பண்ணதை விட கொஞ்சம் டார்க் பண்ணி ட்ரா பண்ணணும். ஸோ நம்ம இந்த லைன்ஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இந்த கேப்சிகத்துலேருந்து இந்த லைன்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கர்வ் லைன் ஃபஸ்ட்டு போடுறேன்னா, இந்த கர்வ் லைன் போட்டு அப்படியே அந்த பாக்ஸோட அவுட்லைனை அப்படியே கொண்டு வரேன். கொண்டு வந்து கீழே ஜாயின் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த லைனை அப்படியே எடுத்துப்போம். இங்கேருந்து இந்த மாதிரி ஓவர் லைனாக எடுத்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது லைன்ஸ் எங்கேயும் வெளியே போக சான்சஸ் இல்லை. இந்த பாக்ஸ்குள்ளேயே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணி கொண்டு வந்துடலாம் முடிஞ்ச வரைக்கும். ஸோ ஒரு சில இடத்துல மட்டும் நம்மளுக்கு வெளியே போகும், இல்லை இன்சைடில் கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். பட் நம்மளுக்கு இந்த ஷேப்ஸு கரெக்டாக ட்ரா பண்ணியிருந்தால் போதுமானது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த கேப்சிகத்தில் இருக்க அந்த லைன்ஸ் தெளிவாக எங்கெங்கே லைன்ஸ் தெரியுதோ அந்த லைனை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் டீட்டெயிலாக உட்காந்து ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு எடுத்த உடனே இந்த இடத்துல ஒரு பார்ட் பிரிஞ்சிருக்கு, இந்த இடத்துல ஒரு பார்ட் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரியலையா. ஸோ அந்த பார்ட்டை மட்டும் கரெக்டாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ராயிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, ஃபஸ்ட் ஒன்று இந்த காம்பு அப்படியே ட்ரா பண்ணிடுறேன் நான் ஃபுல்லாக. ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த ட்ராயிங் நான் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே பென்சிலை எப்படி பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப டார்க்காக ட்ரா பண்ணணும்னா ரொம்ப கிட்ட பிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த மாதிரி லைட்டாக ட்ரா பண்ணணும் அப்படின்னா பென்சில் ரொம்ப லாங்கில் பிடிங்க. பென்சில் லாங்கில் பிடிச்ச மாதிரி தான் நம்மளுக்கு லைட் அண்ட் டார்க்கு கரெக்டாக அந்த கண்ட்ரோல் கைக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக ட்ரா பண்ணுறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். பென்சில் கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஷார்ப் வேண்டாம், ஓரளவுக்கு நல்லா ஷார்ப்பாக வச்சுட்டே ட்ரா பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த அவுட்லைன் வந்துட்டு டார்க்கு லைட்டு எங்கே கொடுக்குறோம் அப்படிங்கிறத நல்லா பளிச்சுன்னு நல்லா மனசுக்குள்ளே பதிகிற மாதிரி ட்ரா பண்ண முடியும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எந்தெந்த லைன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெளிவாக தெரியுதோ அந்த லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மைனியூட்டான லைன்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணலாம். பட் நான் இந்த வீடியோவில் ஒன்றும் நான் டைம் எடுத்தேன்னா அது ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் நான் இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த கேப்சிக் தான் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இதை ட்ராப் பண்ணும்போது பார்த்தோம்னா அதோட அவுட்லைனு அந்த க்ரீன் கேப்சிகம் மேலே டச் ஆகி தான் வந்திருக்கு. அந்த லைன்ஸையும் நம்ம அப்சர்வ் பண்ணணும். இது போல் ஒவ்வொரு லைன்ஸையும் நம்ம பார்த்து பார்த்து தான் ட்ராப் பண்ணணும். ட்ராப் பண்ணும்போது
கரெக்டாக அந்த அவுட்லைன் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே, அதாவது இந்த ரெட் கலர் சில்லி இருக்கு இல்லையா, ஸோ இதுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன லைன்ஸையும் மைனூட்டாக உட்காந்து அப்போ தான் ட்ரா பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி அவுட்லைன் எடுத்துகிட்டு, அவுட்லைன் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஒன்று இந்த டாப்பில் இருக்கிற அந்த பார்ட்டு எத்தனை பார்ட் பிரிஞ்சிருக்கோ அந்த லைன்ஸை நம்ம பிரிச்சுக்கிறேன். ஸோ அது பார்ட் எத்தனை இருக்குன்னு பிரிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கொஞ்சம் அந்த லைன்ஸ் எல்லாம் கர்வ் லைனாக வருதா இல்லை ஸ்ட்ரைட் லைனாக வருதான்றதால ட்ரா பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகிடும். ஸோ இந்த மாதிரி பார்ட் அது எத்தனை பார்ட் இருக்கோ அத்தனை பார்ட் அந்த மாதிரி பிரிச்சுட்டு பிரிச்சுட்டு மேலே இருக்கிற இந்த கேப்சிகத்துக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அதோடய டாப்பில் இருக்கிற அந்த கர்வ் லைன் இந்த லைன்ஸை ட்ரா பண்ணும்போது அந்த பார்ட்டு பிரிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த லைன் எந்த டைரெக்ஷனில் இருக்கா, அதாவது கர்வாக இருக்கா இல்லை ஸ்ட்ரைட்டாக இருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ட்ரா பண்ணணும். அந்த லைன்ஸ் கொஞ்சம் கர்வாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரைட்டு அந்த பார்ட்டு மட்டும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கர்வாக மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரா பண்ணும்போது ஃபஸ்ட்டு லைட்டாக ட்ரா பண்ணுங்கள், நம்ம இதுதான் கரெக்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன நம்ம டார்க் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து இப்போ வரைக்கும் நான் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே ட்ரா பண்ணும்போது லைட்டாக ட்ரா பண்ணுங்கள், லைட்டாக ட்ரா பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ வரைக்கும் நான் இதில் எரேசர் யூஸ் பண்ணவே கிடையாது, ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இதுதான் கரெக்ட் அப்படின்னு ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம லைட்டாக எரேசர் வச்சு மேலே அப்படியே சும்மா ஒரு ஸ்மூத்தாக வச்சு ஒரு ரப் மட்டும் பண்ணிட்டோம்னா எரேசர் வச்சுட்டு, ஸோ நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த லைட்டாக ட்ரா பண்ண லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த டார்க்காக ட்ரா பண்ண லைன்ஸ் கொஞ்சம் மீடியமாக, அதாவது ரொம்ப டார்க்காக தெரியாது கொஞ்சம் மீடியமாக தெரியும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் டார்க் பண்ணிவிட்டு அதை ஷேட் பண்ணுறதாலும் சரி, கலர் பண்ணுறதாலும் சரி, என்ன வேணாலும் பண்ணி ஈஸியாக உங்களை ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ண முடியும் சரியா. இந்த மாதிரி ட்ராயிங் நம்ம ட்ரா பண்ணும்போது மேக்ஸிமம் ரொம்ப காஸ்ட்லியான புக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்க வேண்டாம், கொஞ்சம் லோ ப்ரைஸில் இருக்கிற புக்ஸே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதே போல் குழந்தைங்களுக்கும் இது போல் வந்துட்டு ஒரு 50 rupees இருக்கிற அந்த புக்ஸ் மட்டுமே கொடுங்க போதுமானது. ஏன்னா நிறைய கிரிக்கி கிரிக்கி அவங்க பழகும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க. ஸோ நம்ம பேசிக் ட்ராயிங் பண்ணும்போது பேசிக்கான ஒரு ட்ராயிங் புக்கும் இந்த மாதிரி ஹெச்பி பென்சிலே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். இந்த அவுட்லைன் எடுக்கிறதுக்காக நம்ம ஷேடிங் பென்சிலோ இல்லை வேறு ஏதாச்சும் இந்த ஸ்டெட்டர் பென்சிலோ இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெட்டர் பென்சில் யூஸ் பண்ணுறது தப்பே கிடையாது, பட் இப்போ பேசிக் அப்படிங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நான் ட்ராயிங் ட்ரா பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கு மேலே எரேசர் வச்சுட்டு சும்மா லைட்டாக மேலே மட்டும் அப்படியே ரப் பண்ணிடுறேன். ரப் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த லைட்டாக ட்ரா பண்ண லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ரப் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் அழகாக டீட்டெயிலாக அதோட அவுட்லைனு அழகாக ட்ரா பண்ணி எடுத்துடலாம், அதாவது நல்லா டார்க்காக கொஞ்சம் ட்ரா பண்ணி. ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு இந்த அவுட்லைன் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டார்க்காகவே ட்ரா பண்ணி அவுட்லைன் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த அவுட்லைன் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் பேஸ்டலோ இல்லை க்ரையான்ஸோ இல்லை போஸ்டர் கலரு வாட்டர் கலர் நீங்கள் எது வேணாலும் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் வாட்டர் கலருக்கு இந்த மாதிரி நம்ம ரப் பண்ணி ட்ரா பண்ண முடியாது, கூடாது, ஆக்சுவலாக ட்ரா பண்ணக்கூடாது அந்த மாதிரி. அதுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இனிமேலுக்கு வர நம்ம வீடியோஸில் மேக்ஸிமம் ஸ்டெப் பை ஸ்டெப்பான ட்ராயிங்கை தான் போகும். அதாவது இதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் ட்ரா பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் அனிமல்ஸு, அனிமல்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா சில ஆப்ஜெக்ட்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட்ஸுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஹியூமன் ட்ரா பண்ணுறது, எப்படி ஹியூமன் ட்ரா பண்ணுறது, ஃபேஸ் எப்படி ட்ரா பண்ணுறது, இதெல்லாமே ஃப்ரீ அண்ட் ட்ராயிங்காகவே நம்ம ட்ரா பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரிங்களா. இந்த ட்ராயிங்கில் நம்ம இது வரைக்கும் ஃபுல்லாக அவுட்லைன் ட்ராயிங் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ண லைட்டாக ட்ரா பண்ண அந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே ரப் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரா பண்ணுற இந்த லைன் ஃபுல்லாகவே கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம டார்க்காக ட்ரா பண்ணும்போது அந்த பிக்சரை கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி மைனியூட்டாக உட்காந்து ட்ரா பண்ணுங்கள். எந்த இடத்துல பெண்டு இருக்குது, எந்த இடத்துல லைட்டு, அதாவது கர்வ் லைன் இருக்குது, எந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, இதெல்லாமே கரெக்டாக பார்த்து உட்காந்து அழகாக ட்ரா பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான அவுட்புட்டு நம்மளுக்கு கைக்கு வரும். இல்லை அப்படின்னா நம்ம இதுக்கப்புறமும் நம்ம வந்துட்டு கேர்லெஸாக பண்ணிட்டுருக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணது பேசிக் ட்ராயிங் அப்படி சொல்லுவோம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய அவுட்புட் வந்துட்டு கரெக்டான பர்ஃபெக்ஷன் பார்த்துட்டு ட்ரா பண்ணணும். எங்கே கர்வ் லைன் இருக்குங்கிறத நல்லா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் டார்க் பண்ணணும். இதையும் தாண்டி நம்ம இன்னும் டார்க் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது ஷேடிங்காக தான் இருக்கணும். ஸோ எடுத்த உடனே அவ்வளோ டார்க் கொண்டு போயிடாதீங்க, ஓரளவுக்கு டார்க் பண்ணிக்கோங்க போதுமானது. இதை வந்துட்டு நம்ம வாட்டர் கலர் ஷீட்டில் இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் இந்த அளவுக்கு டார்க் பண்ணக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக தான் பண்ணணும், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் பேசிக் ட்ராயிங் பண்ணுறது, அதாவது ஒரு க்ரையான்ஸ் ட்ராயிங்கோ இல்லை ஆயில் பேஸ்டல் ட்ராயிங்கோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் கலர் ஸ்கெச் பென் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலர் பண்ணோம்னா ஈஸியாக அழகாக சும்மா பார்க்கறதுக்கு லுக்காக அழகாக இருக்கும். மற்றபடி நீங்கள் இந்த பென் ட்ராயிங் ஷேடிங் இதுக்கெல்லாம் நீங்கள் அவுட்லைன் கொடுக்கணும், அதாவது பிளாக் அவுட்லைன் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்ம அவுட்லைன் எடுத்தாச்சு இப்போதைக்கு. ஸோ இந்த அவுட்லைன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ஷேடிங்காகவே பண்ணி காட்டுறேன். அதாவது ஷேடிங் பண்ணணும் அப்படின்னா இதில் லைட் அண்ட் டார்க்கு தனியாக பிரித்து காட்டணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே லைட்டிங் பிரிக்க போகிறோம் அப்படின்னா சி இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் இருக்குது, இந்த இடத்துல மேலே கொஞ்சம் டார்க்னஸ் இருக்குது, இந்த ஃப்ரூட்டில் இந்த இடமெல்லாம் கொஞ்சம் டார்க்னஸ் இருக்குது சி
இந்த அளவுக்கு ஃபுல்லாக இங்கே எல்லாமே ஃபுல் டார்க்காகவே தான் இருக்குது. ஸோ இங்கே எங்கெங்கே லைட் இருக்கோ ஃபஸ்ட் அந்த லைட்டிங்கை பிரிச்சிடலாம், அதுக்கப்புறம் அந்த டார்க்னஸை பிரிச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் பார்ட்டாக இந்த இடமெல்லாம் கொஞ்சம் டார்க் இருக்குது, இந்த இடமெல்லாம் லைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பிரிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஷேடிங் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம லைட் அண்ட் டார்க், அதாவது கலர்ஸில் பண்ணும்போது கூட லைட் அண்ட் டார்க் எங்கே நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் ட்ராயிங்கு அவுட்லைன் ட்ராயிங் இந்த மாதிரி அவுட்லைன் ட்ராயிங் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஷேடிங் கற்றுக்கோங்க, ஷேடிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா கலர் பென்சிலில் மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட ட்ராயிங்கை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே வந்துட்டு பெரிய ட்ராயிங், அதாவது ஒரு போர்ட்ரேட் நான் கண்டிப்பாக அப்படி பர்ஃபெக்டான போர்ட்ரேட் ட்ரா பண்ணணும்னு தயவுசெய்து உட்காராதீங்க, அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துடும். ஸோ சின்ன சின்ன ட்ராயிங்கெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய ட்ராயிங் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு போர்ட்ரேட் வரைக்கும் ட்ரா பண்ண முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ராயிங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய கலர் பென்சிலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஏன்னா கலர் பென்சிலில் பண்ணும்போது நம்ம பென்சிலோட ப்ராக்டிஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஆயில் பேஸ்டல் பெயிண்டிங் இதெல்லாம் வந்துட்டு நம்ம அப்புறம் கூட கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். பென்சிலை நல்லா பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக அழகாக ட்ரா பண்ணி உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ ஷேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச ட்ராயிங் இதுதான், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மீட் பண்ணுவோம், அது வரைக்கும் பாய், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே போயிடுவீங்க. ஓகே, பாய்.